ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆதி சமையல் யூடியூப் சேனலில் கத்திரிக்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் வரும். இந்த கத்திரிக்காய் சட்னிக்கு நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் சூடாகிடுச்சு. ரெண்டு வரமிளகாய் போட்டிருக்கேன். இந்த மிளகாய் கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் நான் ரெண்டு தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி மிளகாவோட அளவு மாற்றிக்கோங்க. மிளகாய் வறுபட்டுருச்சு, இதை எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, இதுவும் கொஞ்சம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும். இதோ இந்த ஒரு உளுத்தம் பருப்பையும் நம்ம தட்டில் மாற்றிக்கணும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி பாருங்க, இதுவும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதையும் எடுத்துடணும். ஒரு 10 சின்ன வெங்காயம், இதையும் நல்லா வதக்கிக்கணும். இது கூடவே நான் கத்திரிக்காயையும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 7-8 கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். அதை இது மாதிரி கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு நம்ம வதங்கினதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் மாற்றி நம்ம ஆற வச்சிடணும். எடுத்து வச்சதெல்லாம் பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு வர கொத்தமல்லியும் அடுத்தது மிளகாவை மட்டும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இது கூட நான் கொஞ்சமாக வந்து பெருங்காயம் போட்டிருக்கேன். நீங்கள் பெருங்காய தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா அரைச்சிக்கலாம் பாருங்கள். இது மாதிரி அரைச்சதுக்கப்புறம் இதுக்கான இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம வதக்கி வச்சுருக்கிற இந்த கத்திரிக்காய் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் இது கூட உளுத்தம் பருப்பு கடைசியாக ஆட் பண்ணிக்கணும். பாருங்க, நம்மளோட கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதுக்கு நீங்கள் தண்ணி வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம சட்னிக்கு தாளிப்பு ஆட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஆதி சமையல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.